வணக்கம். வாங்க ஸ்விக்கி. வாழ்க வளமுடன். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் 38 கட்சியினர் ஆலோசனை. பெங்களூருவில் சோனியா காந்தி தலைமையில் 26 கட்சிகள் முக்கிய முடிவு. அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை 2வது நாளாக விசாரணை. மகன் கௌதம சிகாமணியும் ஆஜர். அமலாக்கத்துறை விசாரணை. பொன்முனியிடம் செல்போனில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணிச்சலுடன் எதிர்கொள்ள அறிவுரை. ஊழல் வழக்குகளை சந்தித்த போதிலும் திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் நற்சான்றிதழ் அளிக்கின்றன. பிரதமர் மோடி கடும் தாக்கு. கோவில் பள்ளிக்கூடம் அருகே உள்ள மதுக்கடைகளை மூட ஆலோசனை. ஈரோட்டில் அமைச்சர் பேட்டி. பவனிசாகர் பகுதியில் பதுங்கியிருந்த 2 பேரை பிடித்துச் சென்ற என்ஐஏ அதிகாரிகள் கேரளாவில் சதி திட்டம் தீட்டினார்களா என விசாரணை. ஒப்பந்த பணி வழங்கியதில் 4800 கோடி முறைகேடு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி, ஹைகோர்ட் உத்தரவு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 10 நாட்களில் 10 அடி குறைந்தது. வெள்ளகோவிலில் பயங்கரம், பெயிண்டர் அடித்து கொலை. நாய்கள் கிளிகளை துன்புறுத்தியதாக பாம்பே சர்க்கீஸ் உரிமையாளர் மேலாளர் மீது வழக்கு. குன்னூர் மேட்டுப்பளை மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை காட்டு யானை விரட்டியதால் பரபரப்பு. அரசியல் ரீதியாக மாநிலங்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டின் நலன் கருதி அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளோம். பெங்களூரு கூட்டத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுனா பேட்டி. அமலாக்கத்துறை கைது செல்லும் என உத்தரவுக்கு எதிர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. புழல் சிறையில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் செந்தில் பாலாஜி. முதல் வகுப்பு அறையில் அடைக்க ஏற்பாடு. சோனியா காந்தி ராகுல் சென்ற விமானம் நடுவலையில் அவசரமாக தரையிறக்கம். அமைச்சர் பொன்முடி வீட்டில் 82 லட்சம் பறிமுதல். 42 கோடி நிரந்தர வைப்பு தொகை முடக்கம். அமலாக்கத்துறை அறிவிப்பு. முந்தைய அரசுகளை கவிழ்க்கவே கூட்டணியை காங்கிரஸ் பயன்படுத்துகிறது. பிரதமர் மோடி பேச்சு. 2 ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்த வழக்கு ராகுல் காந்தி மேல்முறையீட்டு மனு. 21ஆம் தேதி விசாரணை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஈரோட்டில் 6வது நாளாக வேலை நிறுத்தம். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்யும் குழு அமைப்பு. அமைச்சர் முத்துச்சாமி தலைமையிலான பேச்சுவார்த்தையில் முடிவு. சரிவர இயக்கப்படாதால் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்த பயணிகள் போராட்டம். புளியம்பட்டியில் பரபரப்பு. அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவையொட்டி விற்பனைக்காக கொண்டு வரப்படும் கால்நடைகளுக்கு சுங்க வரி வசூலிக்கக்கூடாது. கலெக்டர் அலுவலகத்தில் மனு. கடம்பூர் அருகே பலாப்பழத்தை பறித்து தின்ற காட்டு யானை வேடிக்கை பார்த்த கிராம மக்களை துரத்தியது. பெங்களூர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த கேரளா முன்னாள் முதல் மந்திரி உமன் சண்டி மரணம். சோனியா காந்தி மு க ஸ்டாலின் பிரணாப் விஜயன் அஞ்சலி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை. மேம்பாலம் கட்டியும் போக்குவரத்து நெரிசல் குறையாத ஈரோடு மாநகரம். வாகன ஓட்டிகளின் சிரமத்திற்கு தீர்வு ஏற்படுமா? தமிழ் மொழியின் பெருமையை போற்றும் வகையில் அனைவருக்கும் என்ற பெயரில் புதிய விளம்பர திட்டம். பிரிட்டானியா நிறுவனம் அறிவிப்பு. பருப்பு கம்பெனியில் 2.5 கோடி சுருட்டிய பெண் ஊழியர்கள் அதிரடி கைது. நிறைமாத கர்ப்பிணியும் சிக்கினார். 105 பழங்கால கலைப்பொருட்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. காஷ்மீரில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. இராணுவம் அதிரடி. 9 மாநில செயலாளர்களுக்கு பூமி சம்மான் விருதுகளை வழங்கிய ஜனாதிபதி முர்மு. ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தார். பீகாரில் 40 தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என்று பேட்டி. ஓகே ஸ்விக்கி சார், நாளைக்கு பாப்பா. ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரபாளையம்.